டியர் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இது ரவி சிங்காராம், ஏ டு ஜெட் அம்யூஸ்மெண்ட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குக்கர் சிக்கன் செய்வது எப்படி அப்படிங்கிற விஷயம். இன்றைக்கி வாங்க இது நம்ம உள்ள போகலாம். தேவையான பொருட்கள் இங்கே பாருங்க. சிக்கன் வந்து ஒரு முக்கால் கிலோ, பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூனு, அடுத்து இந்த கிராம்பு பட்டை கொஞ்சம், கிராம்பில் வந்து ஒரு 5 கிராம் வச்சுக்கலாம். தக்காளி 3, வெங்காயம் வந்து ஒரு 75 கிராம், இந்த பூண்டு வந்து ஒரு 3 துண்டு, பூண்டு வந்து 2 பூண்டை வந்து உரித்தோம்னா இவ்வளோ வரும். அடுத்து இஞ்சி ஒரு 3 துண்டு, அடுத்து ஆயில், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, லெமன், பெரிய வெங்காயம் தேவையான அளவுக்கு இங்கே பாருங்கள். இதில் வந்து நமக்கு உப்பு எடுத்துக்கலாம், அடுத்து மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டவ் அண்டு குக்கர். சரி, இப்போ என்ன பண்ணுறேங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன், சரிங்களா? அவங்களாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், கடைசியில் வந்து குக்கர் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வானொலி எடுத்துக்கிறோம், ஸ்டவ்வை ஆன் பண்ணி இந்த வானொலியை வச்சிட்றோம். வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றுறோம். 3 ஸ்பூன் வேண்டாம், இதில் வந்து வணங்கறதுக்கு தான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே உரிஞ்ச வெங்காயத்தை எடுத்துக்கலாம். அடுத்து இந்த மல்லி, இதில் வந்து பாருங்கள் மல்லி, மிளகாய், மிளகு, சீரகம் இதெல்லாம் வச்சுருக்கேன். இதை வந்து வெங்காயத்தை இதில் வந்து போட்டு கொஞ்சம் வணக்கணும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பின்னால் இந்த மல்லி நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் மல்லி, அடுத்து குறுமிளகு, சீரகம் இதை போட்டு கொஞ்சம் அப்படியே வணக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தாச்சுன்னா இந்த பட்டை, இந்த கிராம்பு இதையும் வந்து இதில் போடணும். போட்டு கொஞ்சம் சிம்லேருந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுக்கோம் இல்லைங்களா, அதையும் போடணும். போட்டு நல்லா வணக்கணும். நல்லா வணக்கணும். இந்த இதில் வந்து திரும்ப தக்காளி வந்து வணக்கணும் சேர்ந்து. தக்காளி வந்து 3 தக்காளி போடலாம், கொஞ்சம் கிரேவி அதிகமாக இருக்கும், கொஞ்சம் காரமெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். மிளகாய் வந்து ஒரு 10 11 போடலாம், இதை வந்து நல்லா கலரி விடணும். இதில் வந்து மிளகாய், வரமிளகாய் நம்ம எடுத்து வச்சுக்கோங்களா, ஒரு 10 பீஸ் நான் போட்டிருக்கேன். சைஸுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு தகுந்த போட்டுக்கலாம். 10 போட்டால் இந்த முக்கால் ப்ளஸ் 10 போட்டால் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி வர மிளகாய் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வாங்க, இதை அப்படியே வணங்கிட்டு இருக்கோம். இந்த பூண்டு இங்கே எடுத்து வச்சுக்கோங்க இல்லைங்களா, இதை வந்து நம்ம ஒரு அரைச்சிடணும். பார்த்திங்கன்னா அப்படி துண்டு துண்டாக போட்டு பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் வந்து வணக்கிட்டோம்னா நல்லா அந்த ஸ்மெல்லு நமக்கே தெரியும், அந்த ஸ்மெல் வந்துடும். இப்போ வந்து நம்ம இதை வந்து இறக்கி நம்ம தனியாக வச்சிடணும், கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அப்படின்னு இந்த பக்கம் வச்சிடலாம். அடுத்து இப்போ இந்த பூண்டுஞ்சி இருக்கு இல்லைங்களா, இந்த பூண்டுஞ்சி வந்து நம்ம அரைக்கிறதுக்கு லைட்டாக தண்ணி விட்டு மிக்சியில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டவ்வை பற்ற வச்சிடலாம், குக்கரை வச்சு ஸ்டவ்வை பற்ற வச்சிடலாம். அதை வச்சு கொஞ்சம் சிம்மு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம், அதை சுற்றி காயணும். பாருங்கள், இப்போ வந்து ஒரு 3 ஸ்பூனு எண்ணெய் ரெண்டு 3 ஸ்பூனு எண்ணெய் போடுங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெய் காயணும். அதுக்குள்ளே நம்ம இந்த வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, வெங்காயத்தை வந்து நறுக்கி வச்சுக்கணும். குக்கர் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, இப்போ இந்த கழுவி வச்சு அந்த கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை போட்டு அடுத்து இந்த நறுக்கி வச்ச வெங்காயத்தை போடணும், கரண்டி எடுத்துக்கணும். கரண்டியில் வந்து நல்லா அந்த வெங்காயத்தை கழுவி விடணும், நல்லா வளர்க்கணும். பாருங்கள், இந்த வெங்காயம் வந்து நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. திரும்ப என்ன பண்ணணும்னா
ஒரு முக்கால் பாகம் வதங்கினப்பினால நம்ம அந்த அரைச்சி வச்ச அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை வந்து நல்லா அதில் போட்டுடணும். ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கணும். கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம் ஸ்டவ்வோட ஃப்ளேமை. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ அதே ஜாரில் நம்ம வந்து பாருங்கள் இந்த நம்ம முளைக்க வச்ச அந்த தக்காளி, மிளகாய், மல்லி, சீரகம், கொடுமிளகு, கரு மசால், பட்டை இதெல்லாமே சேர்ந்து ஒரு திரும்ப இதே வந்து ஒரு தரம் நம்ம மிக்சியில் அடிச்சிடணும். இந்த மசாலா வந்து அரைச்சாச்சு, ஒரு இந்த மாதிரி வரும். கொஞ்சம் ஒரு 90% அரைச்சிங்கன்னா போதும், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து நல்லா வதங்கியிருக்கான்னு பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் வதங்கணும், கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த பூண்டுஞ்சி பேஸ்ட்டு, வெங்காயம் இதெல்லாம் பாரு மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கிருச்சு. வதங்கின பின்னால் இந்த சிக்கன் இருக்கு இல்லைங்களா, இந்த சிக்கனை வந்து நமக்கு வந்து போடணும். நமக்காக சிக்கன் அப்படி போட்டணும், போட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டு, இது மஞ்சத்தூள் அது வந்து ஒரு 1 ஸ்பூன், 2.5 ஸ்பூன் போட்டால் 1 ஸ்பூன். இதை வந்து நல்லா ஒரு கலக்கு நல்லா கலக்கி விடணும். நல்லா கலக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி வச்சு நம்ம குக்கர் மூடி எடுத்து வைக்கணும். ஒரு நிமிஷம் வச்சுங்களேன், கொஞ்சம் இது மூடி வச்சுட்டு இப்படி கொஞ்சம் இது பண்ணிட்டோம்னா போதும். இது ஒரு 3 நிமிஷமாக கழித்து திரும்ப இந்த மசாலா, அரைச்ச மசாலா போட்டு அந்த மல்லித்தலை கொஞ்சம் லெமனெல்லாம் புரிஞ்சு விட்டோம்னா அவ்வளோதான் முடிஞ்சிடும். பாருங்கள் லைட்டாக அப்படி வந்திருக்கும் கலர் கலரிக்கிட்டு. இப்போ என்ன பண்ணணும்னா, நான் மறைச்சி வச்ச மசால் போடணும். பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா ஒரு கலர் கலரி விட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதுக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு விரைவு மாதிரி கிடைக்கும். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்கணும். ஒரு டம்ளர் வேணும் வேணும் ஒரு டம்ளர் ஊற்றிக்கணும், அவ்வளோதான். அடுத்து நல்லா கலரி விட்டுருங்க. கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. கலர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். மல்லித்தலையை வந்து நம்ம எடுத்துக்கணும், எடுத்து நல்லா கட் பண்ணிக்கணும். மல்லித்தலையும் இதில் போட்டுடணும். அடுத்து லெமன் வந்து இப்படி பாதி இருக்கு, இதில் அந்த லெமனில் வந்து பாதி லெமன் எடுத்துகிட்டு அதில் விதையெல்லாம் எடுத்துகிட்டு இதில் வந்து கொஞ்சம் அப்படியே இதில் புளிஞ்சு விட்டுறணும். புளிஞ்சு விட்டு இதை வந்து ஒரு கலர் கலரிட்டு ஆமாம் நல்லா அப்படி கலரி விட்டு அடுத்து வந்து மூடி எடுத்து நம்ம மூடி வச்சிட்டோம்னா 2 விசில் விட்டால் போதுங்க. நல்லா வந்து மூடிட்டு கொஞ்சம் நல்லா வேக முடிவு பண்ணிட்டோம்னா கரெக்டாக 2 விசில் வந்த ஒருப்பாடு இறக்கிடலாம். நான் இறக்கிட்டு 4 ஒருப்பாடு உங்களுக்கு என்னங்கிறத நான் காமிக்கிறேன். ஓகே, 1 விசில் வந்துருச்சுங்க, 1 விசிலுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அப்புறம் 2வது விசில் வந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம ஒரு 30 விசில் இறங்கின ஒருப்பாடு அதை நம்ம எடுத்து கிரேவி சாப்பிடலாம். நம்ம சுவீட்டு சாப்பிட்டுக்கலாம், சாப்பாட்டில் சாப்பிடலாம், சப்பாத்தியில் சாப்பிட்டுக்கலாம், நம்ம தோசைக்கு தோத்துட்டு சாப்பிட்டுக்கலாம். கிரேவி எங்கேயும் எப்படி யூஸ் பண்ணி சாப்பிடணுமோ அதை சாப்பிடலாம். இப்போ பாருங்கள் 30 விசில் இறங்கிருச்சு, இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்படி ஆள் பறக்க வருதா, இது நல்லா கலரி விட்டு நம்ம தேவையான அளவுக்கு பாத்திரத்தில் எடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டு
பாருங்கள் கிரேவி எப்படி வந்திருக்கு பாருங்கள். நல்லா அது ஒரு நம்ம ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா பாருங்க, லிவர்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இது ஷேர் பண்ணி தேவைங்களுக்கு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ் ரவி சிங்காரம், ஏ டு ஜெட் அம்யூஸ்மெண்ட் யூடியூப் சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து கவனிச்சிட்டே வாங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸ் இன்னும் உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். நன்றி.